முடியுமாடா? ஹைஸ் நான் உங்கள் இப்போ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்கமிங்கில் வரப்போகிற ஒரு நியூ மோடை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஒரு நியூ சீரிஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொலாப் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ மோட் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரப்போம். அந்த மோடு எப்படி விளையாடணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விட்டு மறக்காம பார்த்திங்கன்னா. ஸோ இதேமாதிரி டெய்லி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் மறக்காம பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆல் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா, அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோக்கில் வந்து பார்த்திங்கன்னா பேரலாம். இதோட அந்த மோடு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ரீன் லைட் ரெட் லைட் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேர் வச்சிருக்காங்க. இது என்னது ப்ரோ ஃபஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அந்த ஒரு ஸ்குவிட் கேம் சீரிஸோட தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொலாப் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மோடை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த கேமில் என்ன ப்ரோ பேசிக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதாவது இந்த சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பார்த்திங்கன்னா கேம்ஸ் இருக்கும். நம்மளுக்கு இந்த மோடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட் லைட் க்ரீன் லைட் அந்த மோடை மட்டும்தான் பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ஈஸியான கேம் தான், சின்ன பிள்ளையில நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா விளையாண்டுருப்போம். இந்த மோடை வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு சிங்கப்பூர் சர்வரில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆயிருக்கும். ஓகேங்களா, யாரும் விளையாடலனா போய் வந்து பார்த்திங்கன்னா விளையாண்டு பார்த்துக்கோங்க. நம்ம சர்வருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும், எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்துருவாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் சர்வரில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. எப்படி விளையாடணும் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக சொல்லி கொடுத்துருவோம். ஓகேங்களா, நம்ம சர்வருக்கு வரும்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விளையாண்டு செஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம். நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ க்ளிப்பே வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருந்தேன். ஓகேங்களா, அந்த சர்வரில் போய் எடுத்த வீடியோ க்ளிப்பே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு காமிச்சிருந்தேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்வருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பேரும். ஓகேங்களா, சிங்கப்பூர் சர்வருக்குள்ளே நம்மளுக்கு அந்த மோட் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. அண்ட் இதாக இருக்குது பார்த்திங்களா ரெட் லைட் க்ரீன் லைட் இந்த மோடு தான் பார்த்திங்கன்னா விளையாட போகிறோம். ஓகேங்களா, அண்ட் ஸ்குவிட் கேம் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இந்த மோடை பற்றி பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இல்லைனாலும் பரவாயில்ல நான் சொல்லுதேன். ஓகேங்களா, ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே செட் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிற்பாங்க. இந்த ஒரு இந்த இடத்துல இருந்து நீங்கள் அந்த இடம் அந்த ரெட் லைட் இருக்குது பார்த்திங்கன்னா அங்கே வர வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போய் ஆகணும். ஓகேங்களா, இவ்வளோ பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று இருக்குது, நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அதான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொம்மை இருக்கும், அந்த ரேபிட் பொம்மை வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பொம்மை பின்னாடிருந்து பார்க்கும்போது பின்னாடி சைடு தான் தெரியும். ஓகேங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா தலையும் திருப்பும். ஓகேங்களா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது பின்னாடி திரும்பி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓடணும். நம்ம சைடு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடு தலையை திருப்பிட்டுனா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நின்றுணும். ஓகேங்களா, நிற்க அது வந்து பார்த்திங்கன்னா தலையை திருப்பி பார்க்கும்போது யாராட்டும் அசைஞ்சாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா கேம்லேருந்து எலிமினேட் ஆக்கப்படுவாங்க. ஓகேங்களா, இப்படி தான் பார்த்திங்கன்னா அந்த ஒரு இருக்கும். நம்ம அந்த தலையை வந்து பார்த்திங்கன்னா திருப்பினதுக்கப்புறம் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ஓட ஆரம்பிக்கலாம். அண்ட் அது திருப்பி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடு பார்க்க திருப்பி தலையை திருப்பும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நின்றுணும். ஓகேங்களா, இப்படியே வந்து பார்த்திங்கன்னா கடைசி யார் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட் லைனை தாண்டுதாங்களோ அவங்க தான் பார்த்திங்கன்னா மின் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விளையாடுறது ஈஸி தான், ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 செகண்ட்ஸ் அந்த மாதிரி எதாட்டும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த பொம்மை வந்து பார்த்திங்கன்னா திரும்பும். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பொம்மை திரும்பிட்டா 1, 2, 3 திருப்பி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். ஓகேங்களா, கொஞ்சம் கவனமாக விளையாண்டிங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மோடை வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிடலாம். அண்ட் இந்த மோடு வரும்போது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா எதாட்டும் ரிவார்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொண்டு வருவாங்க. ஓகேங்களா, இந்த மோடை விளையாண்டா வெப்பன் ரயில் வச்சுடலாம் அந்த மாதிரி எதாட்டும் கொண்டு வருவாங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக முடிச்சு நம்ம அதெல்லாம் வாங்கிக்கலாம். ஓகேங்களா, ஆனால் அந்த ஸ்குட் கேம் சீரீஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கொலா பண்ணி இந்த ஒரு மோடை மட்டும் தான் கொண்டு வராங்க, மித்தபடி வேறு எந்த மோடையும் பார்த்திங்கன்னா கொண்டு வரல. ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே பார்த்திங்கன்னா கேம்ஸ் இருக்கும், ஆனால் இவங்க இந்த ஒரு மோடை மட்டும் பார்த்திங்கன்னா சாம்பிள் பீஸாக வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க, மித்தபடி வந்து பார்த்திங்கன்னா எந்த மோடும் வரல. ஓகேங்களா, அண்ட் இதை நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொலாபாவும் வராது, ஜஸ்ட் இந்த மோடு மட்டும் தான் வரும், மித்தபடி அதோடய ட்ரெஸ் பண்ணல எது இதுவுமே பார்த்திங்கன்னா வராது. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் கைஸ் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்கமிங்கில் வர மோடம் பார்த்திங்கன்னா எப்படி விளையாடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு டவுட் இல்லாமல் வந்திங்கன்னா இப்போமே பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கலாம். அண்ட் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க, இப்படி ஒரு மோடு வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா, அண்ட் இதே மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காம பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆல் அப்படின்னு போட்டுக்கோங்க. இதே மாதிரி நல்ல வீடியோ சந்திக்கிறேன், ஸ்டே டியூன்டா இருங்க, பாய் கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்து நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.